வணக்கம் நண்பர்களே, இது மோட்டார்பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னா, நம்ம மல்டிமீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். இதில் வந்து நம்ம ஒரு மெக்கானிக்னாவே பேசிக்காக வந்து நம்ம மல்டிமீட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அதிகமாக சந்திக்கிற ப்ராப்ளம் வந்து ஒயரிங்கில் தான் இருக்கும். ஒயரிங்கில் வர ப்ராப்ளம் தான், எலக்ட்ரிக்கல் வர ப்ராப்ளம் தான் நம்ம அதிகமாக சந்திக்கிறதா இருக்கணும். அதனால் பேசிக்காக நம்ம மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஒயரிங் ப்ராப்ளம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிமீட்டரில் என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டிசி வோல்டேஜு, வீன் போட்டு நம்ம மேலே ஒரு கோடு போட்டு மூணு டாட்டாட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து டிசி வோல்டேஜு. நம்ம பேட்டரி இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அளக்கிறதுக்குன்னு வந்து நம்ம இது தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இது வந்து ஏபி போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, அப்படியே கோண கோணையாக ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க பாருங்கள். இது வந்து ஆல்டர்னேட் வோல்டேஜ், அதாவது நம்ம வீட்டு கரண்ட்டு இந்த மேக்னெட்டில் நம்ம வரதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் கரண்ட் தான். அந்த மாதிரி வோல்டேஜ் அளக்கிறதுனா நம்ம இதில் தான் அளக்க முடியும். இதில் வந்து 750 வோல்ட், 200 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம பைக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு மேக்னெட்டை வேறு வோல்ட்டெல்லாம் அளக்குறதுனா 200 வோல்ட்டில் அளந்தால் போதும். ஆனால் வீட்டு கரண்ட் அளக்குறதுனா 750 வோல்ட்டு தான் வச்சு அளக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 240 வோல்ட் பேசிக்காக வந்து வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் வந்து 240 வோல்ட் வரும். இது 200 வோல்ட்டை விட அதிகமாக இருக்குது இல்லையா. அதனால் நம்ம 750 தான் வைக்க வச்சு அளக்கணும், இல்லைனா இந்த மீட்டர் வந்து போயிடும். நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா நம்ம வீட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. தெரிஞ்சுக்காங்க, அதுக்காக நான் சொன்ன வேலை இல்லை. இது வந்து 200 வோல்ட். நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து மேக்னெட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அளக்குறோம்னா இந்த 200 வோல்ட்டில் தான் வச்சு அளக்கணும். இது வந்து ஆம்பியர் வோல்ட்டு. நம்ம பேட்டரியோட ஆம்பு 2.5 ஆம்பு, 5 ஆம்பு, 7 ஆம்பு நம்ம பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆம்பியர் வந்து அளக்குற வோல்ட்டு. பேட்டரி வோல்டேஜ் அளக்கிறது இந்த டிசி வோல்டேஜில் தான் நம்ம அளக்கணும். இது வந்து ஆம்பியர் அளக்கிற வோல்டேஜ். இதை நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பேட்டரி செக் பண்ணுறதுனா இதில் தான் நம்ம வச்சு செக் பண்ணுவோம். அடுத்தது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி. இந்த டையோடு சிம்பிள் போட்டு ஒரு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டு நம்ம ரெண்டு ஒயர் இப்படி ஜாயின் பண்ணோம்னா கீனு ஒரு சவுண்ட் வரும். இது எதுக்குன்னா நம்ம ஒயரிங் செக் பண்ணுறதுக்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டையோடு செக் பண்ணுறதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஓம்ஸு. நம்ம இது வந்து 200 ஓம்ஸ்லேருந்து 2000 ஓம்ஸ் வரைக்கும் கொடுத்துக்குறாங்க. 2000 K ஓம்ஸ் வரைக்கும் இது ஓம்ஸ் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. எப்பயாவது ஒரு டைம் தான் நமக்கு அதிகமாக யூஸ் தேவைப்படும். காயில் அளக்கும் போது இந்த மாதிரி மேக்னட் காயில் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஓம்ஸ் தேவைப்படும். மற்றபடி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பேட்டரி வோல்டேஜ், கண்டினியூட்டி, ஓம்ஸ், இது மூணு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது நம்ம இதை வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பேட்டரியில் நம்ம லீக்கேஜ் ஆகுது, இந்த பேட்டரி புது பேட்டரி போட்டு ஒரு லீக்கேஜ் ஆகுதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்போம், நீங்கள் வேணால் அதில் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு பேட்டரி லீக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணால் இந்த மாதிரி ஆம்பியர் வந்து தேவைப்படும். ஓகே, இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இது காமன்னா உங்களுக்கு நமக்கே தெரியும், எர்த்து. நம்ம ரெண்டுக்கும் இந்த மூணு ரெண்டு பின் வந்து இது வோல்ட்டு, ஓம்ஸு, ஆம்பியரு, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செக் பண்ணுறது. இது வந்து வெறும் ஆம்பை மட்டும் செக் பண்ணுறதுக்கூடிய பின்னு. நம்ம மோஸ்ட்லி இந்த பின்னை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பின்னை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா இந்த ஆம்ப் வோல்ட்டு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ மட்டும்தான் இந்த ஜாக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம இந்த ரெண்டு ஜாக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது காமனில் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து பின்னை நம்ம சொருவிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம இது வோல்ட்டு. இதில் நம்ம மெயின் இது நம்ம ரெட் கலர் ஒயர் இல்லை, ரெட் கலர் ஒயர் இல்லாதனால நான் பிளாக்ல போடுறேன். நீ தெரிஞ்ச இதில் வந்து ரெட் இருந்துச்சுன்னா நம்ம ரெட் கலர் கேபிள் சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா நம்ம எல்லா வோல்ட்டு இதெல்லாம் பேட்டரி வோல்ட்டெல்லாம் இதில் தான் செக் பண்ணணும். அதனால் நம்ம இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூட்டியில் வச்சுட்டு இது ரெண்டையும் நான் இப்படி செக் பண்ண டச் பண்ணோம்னா ஓகே டச் ஆகலை. இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரணும், 00 வந்து நிற்கும். இது ரெண்டில் நிற்கிது, கொஞ்சம் மீட்ரு பேட்டரி கொஞ்சம் லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்படி காட்டுது, உங்களுக்கு தெரியுதுங்களா. ஓகே, இந்த மாதிரி வரணும். ஓகே ஓகே, நம்ம இப்போ மல்டிமீட்டரில் என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம ஒரு சிம்பிளாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதை வச்சு நம்ம இதிலலாம் நம்ம எப்படி செக் பண்ணலான்னு ஒரு 4-5 பொருள் நான் உங்களுக்கு சில எடுத்து வச்சுருக்கேன். அது நான் எப்படி செக் பண்ணலான்றதை காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா டயோடு, ஒன்வே டயோடுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு நிறைய விஷயத்தில் நமக்கு யூஸ் ஆகுது.
இந்த ஆர்ஆர் யூனிட் உள்ள பார்த்தீங்கனாக்கும் டயோடு இருக்கும். இந்த ஆர்ஆர் யூனிட்லேயும் உள்ளே டயோடு இருக்கும். இப்போ பேட்டரி இல்லாத வண்டிக்கு நம்ம பேட்டரி கனெக்ஷன் பண்ணுறோம்னாக்கா இந்த மாதிரி டயோடு போட்டு, அதாவது 12 வோல்ட் டயோடு போடுவாங்க. இது நார்மல் டயோடு தான், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். 12 வோல்ட் டயோடு போட்டு நம்ம மாட்டுவோம் சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஆர்ஆர் யூனிட் இல்லாத வண்டி கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த நிறையா விஷயத்துக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டயோடு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் வே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஒயிட் கோடு இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் கோடு பக்கம் வோல்ட் வந்து போகும், இந்த ஒயிட் கோடு இல்லாத பக்கம் வோல்ட் வராது. அதாவது ஒன் வே, இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வோல்ட் போகும், ஆனால் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கத்துக்கு வோல்ட் வராது. அதனால தான் இதை நான் ஒன் வே டயோடுன்னு சொல்கிறேன். இதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா பாருங்க, கண்டினியூட்டில் நான் வச்சுருக்கேன். கண்டினியூட்டில் வச்சுட்டு நம்ம இது வந்து ரெட் கலரில் இருக்கணும், ரெட் கலர் இல்லாதனால எங்கிட்ட ஒயிட் கலர் இருக்குது. இது எர்த்து, இது வந்து மெயின், ஓகேங்களா? எர்த்து அதாவது கிரவுண்டு, எர்த்து நம்ம பிளாக் கலர் ஒயர் கீழே வச்சுட்டு இப்படி ரெண்டு பின்லேயும் வந்து நம்ம வச்சு பார்த்தோம்னாக்கா இதில் வந்து கிட்டத்தட்ட 500 to 600 ஓம்ஸ் வந்து காட்டும், வேல்யூ காட்டும். அதே நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சிங்கன்னா வேல்யூ காட்டாது. ஏன்னா இது ஒன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ஒன் வே டயோடுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரெண்டு சைடும் இது வந்து வேல்யூ காட்டுச்சுன்னா இந்த டயோட் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒன் சைடு மட்டும் காட்டுறதுனால இந்த டயோட் நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம நிறைய விஷயம் இந்த மாதிரி செக் பண்ணலாம். இப்போ ஒரு பல்ப்பு கூட செக் பண்ணலாம். பல்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃபிலமெண்ட் இதில் இருக்கும் இல்லையா, ரெண்டில் இப்போ எதனா ஒரு பின்னில் நம்ம ஒரு ஒயரையும் இன்னொரு பின்னில் ஒரு ஒயர் இப்படி வச்சோம்னா இந்த மாதிரி கண்டினியூட்டி வரணும். கண்டினியூட்டி வந்துச்சுனாக்கா பல்ப் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து கண்டினியூட்டி வருது. கண்டினியூட்டி வருதுனாவே நம்ம இது பல்ப் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இந்த நம்ம ஃப்ளோட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபியூல் கம்ப்ளைண்ட் நிறையா அதிகமாக பார்த்துருப்போம். இது ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்புது, இந்த மாடலு பெப்புது, நான் என்கிட்ட இருந்ததுனால இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம வந்து இந்த மல்டிமீட்டரில் செக் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் ரெண்டு ஒயர் வருது இல்லையா, ரெண்டு ஒயர்லேயும் நம்ம ரெண்டு பின் சொறிக்கலாம். இதுக்கு ப்ளஸ் மைனஸ் தேவையில்லை, எப்படினாலும் மாதிரி சொறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ரெண்டு ஒயர்லேயும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிக்கினா அங்கே வோல்ட் பாருங்கள் வேரியேஷன் ஆகணும். இப்போ நான் ஃப்ளோட்டை தூக்க தூக்க அங்கே வேரியேஷன் ஆகுது, தெரியுதுங்களா? மீட்டர் தெரியுதாமா? மீட்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே வோல்ட் வந்து வேரியேஷன் ஆகும். இந்த மாதிரி வேரியேஷன் ஆகிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ கீழே வருமோ அவ்வளோ வேரியேஷன் அதாவது குறையும், வேல்யூ வந்து பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். நான் இது மேலே தூக்க தூக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி தூக்க தூக்க இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா இது வந்து ஃப்ளோட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஃப்ளோட் செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்என் கூட இந்த மாதிரி செக் பண்ணலாம். ஆரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பின்லையும் நம்ம ரெண்டு ஒயர் லைன் வச்சோம்னா இந்த மாதிரி கண்டினியூட்டி காட்டணும். இந்த மாதிரி கண்டினியூட்டி காட்டுச்சுன்னா ஆரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம டியூன் பண்ணோம்னாக்கா நம்ம போயிருந்தால் அதாவது சவுண்ட் வரலைன்னா கூட டியூன் பண்ணோம்னா இது ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இந்த சங்க ஆரில் மட்டும் இந்த பைப்பு இந்த பிளேட் எதனா உடஞ்சிருந்தால் அது சவுண்ட் வராது. மற்றபடி காயில் நல்லா இருக்கா இல்லையன்றதை நம்ம இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி செக் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம பேட்டரி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 12 வோல்ட்டு, நம்மக்கிட்ட 12 வோல்ட் பேட்டரி தான் நம்ம டூ வீலருக்கு மோஸ்ட்லி வரும். 24 வோல்ட்டு பேட்டரி இருக்குது, 5 வோல்ட் பேட்டரி இருக்குது, இந்த மாதிரி நிறையா வோல்ட்டு இருக்குது. நம்ம பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 20 வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னாக்கா நம்ம 12 வோல்ட் பேட்டரி நம்ம இது வந்து 2000 mAh, அதாவது ஒரு ஒன்றுக்கும் கம்மி, 1 வோல்ட்டுக்கும் கம்மி. அதனால் நம்ம அடுத்தது இருக்குது பார்த்திங்கன்னா 20 தான் இருக்குது, நமக்கு 12 வோல்ட் அதுக்குள்ளே தான் வரும். அப்போ நம்ம 12 வோல்ட்டு வச்சு தான் செக் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்கில் எர்த்து கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் ப்ளஸில் மெயின் அதாவது ரெட் கலர் ஒயர் கொடுக்கணும். ரெட் கலர் ஒயர் இல்லாத நான் பிளாக் ஒயர் போட்டிருக்கேன். கொடுத்தீங்கன்னாக்கா 12.30 வோல்ட் வருது இந்த பேட்டரி. இது ஆப்போசிட்டாக கொடுத்தீங்கன்னா நம்ம தெர்மினல் மாற்றி கொடுத்தாக்கா இங்கே ஒரு மைனஸ்ன்ற ஒரு சிம்பிள் வரும், உங்களுக்கு அதை பார்க்கலே தெரியும், மைனஸ்ன்னு ஒரு சிம்பிள் வரும். அப்போ நம்ம மாற்றி கொடுத்துருக்குறோம் அப்படின்றது அர்த்தம். மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது, பேட்டரி பொறுத்த வரைக்கும் மைனஸ்ன்ட்டு காட்டும், ஆனால் வோல்ட் கரெக்டாக காட்டும். அது மைனஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுது, நம்ம கரெக்டாக கொடுத்தாலும் மைனஸ்ன்னு சொல்லி காட்டுதுன்னா பேட்டரி உள்ள தெர்மினல் எதனா கரெக்டாக இருந்து எர்த்தாக வச்சுன்னா அந்த மாதிரி காட்டும். இது எந்த மாதிரி சமயத்தில் நடக்குன்னா நம்ம பேட்டரி கை தவறி கீழே போட்டாலோ அந்த மாதிரி எதனா பிரச்சனை வரக்குள்ள தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். மற்றபடி எதுவும் வராது. இந்த மாதிரி ப்ளஸ் எதுவும் மைனஸ் எதுவும் வரல அப்படின்னாக்கா பேட்டரி நல்லாயிருக்கு.
ஓகே. இது 12 வோல்ட் 40க்கு மேலே இருந்துச்சுன்னா செல்ஃப் நல்லா எடுக்கும். இப்போ 12 வோல்ட்டு 28 இருக்கிறதுனால இது பேட்ரி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது நம்ம காயில் செக் பண்ணலாம். இது ஒரு இது பண்ணுறது ஓல்டு மாடல், ஹீரோ ஹோண்டா மாடல் இது. இது காயிலெலாம் இது போன காயில் தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி காட்டுறேன். லைட்டிங் காயில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லைட்டிங் காயிலோட ஒயர் பார்த்தீங்கன்னா அங்கே போகுது பாருங்கள், எல்லோ கலர் ஒயர். உங்களுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரியல, எல்லோ கலர் ஒயர். எல்லோ கலர் ஒயர் தான் வந்து லைட்டிங் காயிலோட ஒயரு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலரில் நம்ம ஒரு லைன் வச்சுக்கலாம். இதுக்கு கிரவுண்ட் பாடி எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா காயில் ஃபிட்டில் கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் கிரவுண்டு எங்கேயுமே தேட தேவையில்ல, காயில் வந்து நம்ம கிரவுண்ட் கொடுக்கலாம். 21 காட்டுது, 21 காட்டக்கூடாது, இது அதிகமாக காட்டுது. 21 ஓம்ஸ் காட்டுது. இங்கே லைட்டிங் காயில் நம்ம இந்த பவர் காயில் எல்லாமே செக் பண்ணுறத வந்து 200 ஓம்ஸில் வச்சு தான் செக் பண்ணணும். ஓகேங்களா, 200 ஓம்ஸில் வச்சு பார்த்து செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக காட்டும். இதுதான் கரெக்டு, 2.2 ஓம்ஸ் காட்டுது. ஓகே, நமக்கு 0.5லேருந்து 2.5 வரைக்கும் காட்டலாம். ஓகே, கரெக்டாக காட்டுது. அடுத்தது நம்ம இந்த பல்சர் காயில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பல்சர் காயில் பார்த்தீங்கன்னா இந்த 2000 ஓம்ஸில் வச்சு பார்க்கணும். நம்ம 2000 ஓம்ஸில் வச்சு பார்க்கணும். பல்சர் காயிலோட லைன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூவில் வந்து எல்லோ கலர் மாதிரி ஒரு ஒயர் வருது. ப்ளூவில் எல்லோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூவில் எல்லோ இந்த ஒயர் தான். இதுதான் வந்து நம்ம பல்சர் காயிலுக்கான ஒயரு. இதில் ஒரு லைனு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் கிரவுண்டு மாதிரியே கொடுக்கலாம். இதே இதிலே கிரவுண்டு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 180லேருந்து 220 வரைக்கும் இது வரலாம் ஓம்ஸு. இப்போ வந்து 179 வருது. 180லேருந்து 180லேருந்து 220 வரைக்கும் அது ஓம்ஸ் வரலாம். ஓம்ஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். 180 வருது, பல்சர் காயில் நல்லா தான் இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம பல்சர் காயிலாக நம்ம காயில் வந்து நம்ம இப்படி தான் செக் பண்ணுறோம். இந்த மாதிரி மல்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணி நிறையா விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டினியூட்டி வந்து அதிகமாக செக் பண்ணலாம். ஒயரிங் வந்து எங்கேனா நடுவில் கட்டாயிருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா விஷயம் நம்ம இந்த மல்டிமீட்டரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். மல்டிமீட்டர் வந்து பேசிக் வந்து கற்றுக்காங்க நமக்கு. நம்மளுடைய தொழிலுக்கு இப்போ எல்லாம் பேசிக்ஸ் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எல்லாம் மல்டிமீட்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது வரும். இந்த வீடியோ இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.